இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திரப் போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி மரணமடைந்த காந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் பாலகங்காதர் ராவ் பாலகிருஷ்ண தேஷ்பாண்டேவை இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில் தேசபக்தியை ஏற்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் கர்நாடகாவைச் சேர்ந்த பெல்ஹாமில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர் பாலகங்காதர் ராவ் ஆரம்பத்தில் அவர் சமூக சீர்திருத்தங்களில் பெரிதும் ஈடுபட்டிருந்தார் அவர் லோக்மானிய திலக்கரை சந்தித்த பிறகு சுதந்திரப் போராட்ட இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டார் கர்நாடகாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட பாலகங்காதர் ராவ் சுய ராஜ்யத்திற்கான போராட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் இளைஞர்களுக்கு தலைமை தாங்கினார் திலகர் மரணமடைந்த பிறகு திலகரின் தொலைநோக்கு பார்வை தத்துவம் ஆகியவற்றின் உண்மையான வழிகாட்டியாக மகாத்மா காந்திஜியை கருதினார் தேஷ்பாண்டே காந்திஜி உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்கிய போது பிரிட்டிஷாரால் தடை செய்யப்பட்ட உப்பை விற்றதன் மூலம் சட்டத்தை மீறியதால் கைது செய்யப்பட்டார் காதி இயக்கம் குறித்து கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் கர்நாடகாவின் காதி பகீரதர் என்று அவர் அழைக்கப்பட்டார் கங்காதர்ராவின் தலைமை காரணமாக பெல்ஹாமில் இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கத்தில் உணர்வு பூர்வமாக பங்கு கொண்டார்கள் மிகுந்த அமைப்பு மற்றும் பெல்ஹாமிலும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களிலும் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் நடைமுறைக்கு வந்தபோது கர்நாடக முறை என்று அழைக்கப்பட்டது இது பின்னர் நாடு முழுக்கவும் பிரபலமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலை முப்பதாம் தேதி கங்காதர் ராவ் தேஷ்பாண்டே மரணமடைந்தார் இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நமது வீர வணக்கம் இப்போதைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்றைய புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்த சமூக சீர்திருத்தவாதி முத்துலட்சுமி ரெட்டியையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம் பன்முக ஆளுமை கொண்ட முத்துலட்சுமி ரெட்டி பல விஷயங்களில் அவர் முதன்மையானவராக இருந்தார் அவர்தான் நமது நாட்டிலேயே முதலாவது பெண் மருத்துவர் சென்னை சட்டசபை கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவர் துணை பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவர் பெண்கள் இந்திய சங்கத்திற்கு முதல் தலைவர் சென்னை மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது மூத்த உறுப்பினர் இந்த சாதனைக்கெல்லாம் மேலாக தேவதாசி முறை குழந்தை திருமணம் ஆகியவற்றுக்கு எதிரான இயக்கம் உட்பட பல சமூக விஷயங்களில் அரசியல் செயலூக்கத்திற்காக நன்கு அறியப்பட்டவர் அவர் முத்துலட்சுமியின் தந்தை எஸ் நாராயணசுவாமி ஐயர் மகாராஜா கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமியின் அன்னை சந்திரம்மாள் ஒரு தேவதாசி என்பதால் அவரை குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தனர் முத்துலட்சுமி தனது தாய் வழி குடும்பத்தினருடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார் இதன் நெருக்கம் காரணமாக தேவதாசி சமூகம் குறித்து நன்கு உணர்ந்திருந்தார் நாராயணசாமி ஐயர் மரபை உடைத்து முத்துலட்சுமியை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார் முத்துலட்சுமி மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்ற பின் அவர் மகாராஜா கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருந்தார் அவரை கல்லூரியில் சேர்த்தால் ஆண் மாணவர்களின் ஒழுக்கம் சிதைந்துவிடும் என்று நிர்வாகம் கருதியது ஆயினும் புதுக்கோட்டை மகாராஜா இத்தகைய மறுப்புரைகளை நிராகரித்தார் முத்துலட்சுமிக்கு உதவித்தொகையும் தொகையும் அளித்தார் தனது கல்லூரி ஆண்டுகளில் முத்துலட்சுமி சரோஜினி நாயுடுவை சந்தித்தார் பெண்கள் கலந்து கொள்ள தொடங்கினார் மகாத்மா காந்தி அன்னிபர்சென்ட் அம்மையார் ஆகிய இருவரும் தான் முத்துலட்சுமியின் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்திய இரண்டு மாபெரும் ஆளுமைகள் ஆவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் சென்னை சட்டசபையில் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு மசோதாவை கொண்டு வந்தார் அது பின்னர் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமானது இந்த மசோதா சட்டமாவதற்கு பதினைந்து ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முத்துலட்சுமி ரெட்டி மரணமடையும் வரையில் பெண்கள் பல துறைகளிலும் அதிகாரம் பெறுவதற்கான பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் இம்மாபெரும் இந்திய புதல்விக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்